ஆஸ்பத்திரிக்கு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்றத ஒரு கேள்வியாக வரும். அரசு அலுவ மருத்துவமனைகள் தான் பெரும்பாலான மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சென்று சேர்கின்ற மருத்துவ சேவையை செய்து வருகிறது. அதனால் நிறைய மக்கள்கிட்ட இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாமா வேண்டாமா, இதனுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பலவிதமான வதந்திகள் உலவுவதால் அந்த வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும். அதே நேரத்தில் இதை போட்டதுனால எந்தவித ஆபத்தும் கிடையாது, ஆனால் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் அரசு மருத்துவமனையில் வந்து இங்கே நான் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். வணக்கம். சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சு சிந்தக்கலைவாணர் அப்படின்னு பேர் வாங்கினேன் என் அன்பு தம்பி விவேக். எப்படி சொல்கிறது, அவருடைய மறைவுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் நம்மளோட இல்லாமல் போனதுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிற இது வார்த்தைகளால் அவருடைய குடும்பத்துக்கோ அவருடைய ரசிகர்களுக்கோ கலை உலகத்திற்கோ எனக்கோ ஆறுதல் சொல்லணும் என்பது ஒரு முடியாத காரியம்தான். தம்பி, உன்னை இழந்து வாடும் கோடிக்கணக்கான சகோதரர்களில் ரசிகர்களில் நானும் ஒருவன் தம்பி. என்ன பேசுறதுன்னு தெரியல.